வணக்கம். தென்னாடுடைய சிவனே போட்டை, எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டை. கிட்டத்தட்ட நம்ம 2300 ஆண்டுகள் இன்னைக்கு பின்னோக்கி செல்ல போகிறோம். அதாவது நம் பாரத தேசத்தின் திருடப்பட்ட அறிவு, புதைக்கப்பட்ட வரலாறுகள், மறக்கடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட சாதனைகள் பல. அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல சொல்லிட முடியாது. தினமும் ஏதாவது ஒரு டாபிக்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருந்தோம். சிறப்பான சிந்தனைகள் 74ல இந்த தேசத்தின் பண்டைய வீர வரலாறை, நம்முடைய மறைக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட வீர வரலாறுகளை, இந்த நாட்டில் வாழ்ந்த உண்மையான சூப்பர் ஹீரோஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பாக்குறப்போ ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் இந்த கண்டினியூட்டிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நம்ம முதல்ல ஆரம்பிச்சதே அலெக்சாண்டருக்கும் போலஸுக்கும் நடந்த யுத்தத்தை பத்தி ஆரம்பிச்சோம். அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு முன்னாடியே இங்க வந்த சைரஸ், டயோனிசஸ் மாதிரியான சில படையெடுப்புகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். மகாபாரதம், பாகவதத்துல வர சில கிரேக்க நாட்டு கதாபாத்திரங்களை பத்தி பார்த்தோம். அவங்களால நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் ஆபத்துகள் வந்தது, அதை கிருஷ்ணர் எப்படி முறியடித்தார் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்படி வரலாறுன்னு மட்டும் இல்லாம புராணங்களிலும் கூட இந்த கிரேக்கர்கள், யவனர்கள்னு சொல்லுவாங்க புராணத்துல. கிரேக்கர்கள் இந்த ரோம் மாதிரியான நாடு, எல்லா யூரோப்பியன்ஸுமே யவனர்கள்னு பொதுவா சொல்றது வழக்கம். அதை தொடர்ந்து அலெக்சாண்டரோட தளபதி செலூசியஸ் நிகேடர் இங்க படையெடுத்து வந்தது. அதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாணக்கியர் வந்து சந்திரகுப்த மௌரியாவுக்கு வச்ச விஷ பரீட்சை, அந்த விஷ பரீட்சை விபரீதத்துல முடிந்தது. அதுக்கப்புறமா பிந்துசாரன் பிறந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து வரிசையா தொடர்ந்து 4 நாட்களா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சோழராஜாவுடைய அரசவைக்குள்ள கொஞ்சம் போயிட்டு வர போறோம். ஏறத்தாழ 2300 ஆண்டுகள் பின்னோக்கி நாம் செல்ல போகிறோம். மனம் என்னும் டைம் மிஷின் மூலமாக, மனம் என்னும் கால எந்திரம் மூலமாக நாம் பயணம் செய்யலாம், வாருங்கள். அப்படியே இளஞ்சென்னிய எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஒரே கொண்டாட்டமா இருக்கு, விழா கோலமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அது காரணம் என்ன? இளஞ்சென்னி மௌரிய பேரரசியே ஜெயிச்சிட்ட, பிந்துசாரனை தோக்கடிச்சிட்ட, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தட்சிண பாரதத்தை காப்பாத்திட்ட, அதனால எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப ஊன்புதி பசுங்கொடையாருங்கிற சங்ககால புலவர், செருப்பால் எரிந்த சேட் சென்னின்னு இலக்கியங்களால் போற்றப்பட்ட புகழப்பட்ட இளஞ்சை சென்னிய புகழ்ந்து பல பாடல்களை பாடியிருந்த. அப்படி பாடுறப்போ ஊன்புதி பசுங்கொடையாரோட சில சொந்தக்காரங்களும் அரசவைக்குள்ள இருந்தாங்க. அவங்க எல்லாம் முன்ன பின்ன அந்த மாதிரி அரண்மனை அந்த சுகம் எல்லாம் பார்த்ததே இல்லை. ராஜா எப்படி நமக்கு பரிசு கொடுப்ப, அதை வாங்கினோடனே இவங்களுக்கு பகிர்ந்து அளிக்கலாம்னு நினைச்சார். அதுக்கு ஏத்த மாதிரியே இளஞ்சை சென்னி நிறைய பரிசுகளை கொடுக்க ஊன்புதி பசுங்குடையார் அத ராஜா கண் முன்னாடியே அவர் அனுமதியோட என் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் இதை கொடுக்கறேன்னு உடனே அவ்வளவுதான தாராளமா கொடுக்க போறவரேன்னு இளஞ்சை சென்னி சொன்னார். இளஞ்சை சென்னிக்கு ஊன்புதி பசுங்குடையார் மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை உண்டு. அப்படி இருக்கிறப்போ ஊன்புதி பசுங்குடையார்கிட்ட இருந்து அந்த பொருட்களை வாங்கினவங்க முன்ன பின்ன அதை பார்த்தது இல்லைங்கிறதுனால, இப்போ எங்கேயாவது சாப்பாடு இருந்தா ஒரு 4-5 தெருநாய்கள் வந்து எப்படி ஒண்ணு கொண்டு சண்டை போடும், அந்த மாதிரி எனக்கு தான் ஜாஸ்தி வேணும், எனக்கு தான் ஜாஸ்தி வேணும். ராஜா கண் முன்னாடியே சபை நாகரீகம் இல்லாம அவங்க எல்லாம் சண்டை போட்டாங்க. கழுத்துல போட வேண்டியதை கையிலையும், கையில போட வேண்டியதை இடுப்புலையும், இடுப்புல போட வேண்டியதை கால்லையும், இந்த மாதிரி பண்ணாங்க. அதை பார்த்து ராஜாக்கு சிரிப்பு வந்துருது. ஒரு பக்கம் கோபம், ஊன்புதி பசுங்குடையாருக்காக அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண, சபை நாகரீகம் மரியாதையே உங்களால போறதேன்னு ஊன்புதி பசுங்குடையார் பொறுக்க முடியாம ஒரு சத்தம் போட்டு அவங்களை எல்லாம் அதட்டி தரதரன் இழுத்து ஒரு ரூம்குள்ள போட்டு சாத்தினர். உங்களுக்கு எல்லாம் தேவையானதை நானே சரிப்பங்கா பிரிச்சு தரேன், மறுபடியும் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ஏதாவது கலாட்டா பண்ணீங்க, உள்ள தள்ளி லாடம் கட்டிடுவாங்க, ஜாக்கிரத அப்படின்னு சொல்லிட்டு ஊன்புதி பசுங்குடையார் ரொம்ப வருத்தத்தோட வந்த. அப்ப இளஞ்சை சென்னி பார்த்த ஊன்புதி பசுங்குடையார, நீங்க நல்லது பண்ணணும் தானே கூட்டின்னு வந்திருக்கீங்க, அவங்க பாவம் முன்ன பண்ண இதெல்லாம் பார்த்தது இல்ல, தெரியாம ஏதோ தப்புட்டாங்க, இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஊன்புதி பசுங்குடையார்ட்ட ரொம்ப பெருந்தன்மையா இளஞ்சை சென்னி பேசினார். அவ்வளவு நல்ல ராஜா, நல்ல மனசு இளஞ்சை சென்னிக்கு. ஆனால் ஊன்புதி பசுங்குடையாருக்கு அதை தாங்கிக்க முடியல. நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க இந்த நாட்டு மக்கள், அவங்க பண்ண இந்த மாதிரி சீப் பிஹேவியர்னால நம்மளோட இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டேன்னு வருத்தப்பட்டேன். அப்ப அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பாட்டு பாடியானோ, சரி நீங்க ஏதாவது பாட்டு பாடுங்க, ஏதாவது ஒரு கவிதை எழுதுங்கன்னு இளஞ்சை சென்னி திரும்ப திரும்ப சொல்ல, அந்த சூழ்நிலையில அவரால் என்ன பாட முடியும், தன்னைத்தானே நொந்துண்டு ஒரு பாட்டு பாடினார். கடுந்தரல் ராமனுடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன் விளவிய ஞான்றை நிலஞ்சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முக பெருங்கிளை பொறிந்தாயின்று. புறநானூறுல பாடல் 376. இதனுடைய அர்த்தம் என்ன
அதாவது கடுந்திரல் ராமனுடன் புனர் சீதையை, நல்ல கனமான தோல் உள்ள தோல் வலிமை உள்ள ராமனை அப்படின்னு ராமனுடைய தோல் வலிமையை உண்புதி பசுங்குடையார் புகழறார். வலித்தகை அரக்கன் அவர் சொன்னது யாருன்னா ராவணன, அதாவது சங்க புலவரான உண்புதி பசுங்குடையார் ராவணன வலித்தகை அரக்கன்கிறார். இந்த பாட்டோட கான்செப்ட் என்னன்னா, சீதாதேவிய அரக்கனான ராவணன் புஷ்பக விமானத்துல கடத்தின் போறான். அப்ப நம்ம எந்த ரூட்ல போறோம், எந்த வழியில இந்த விமானம் பறக்கிறதுன்னு ஏதாவது சில தடங்களை வந்து கொடுத்துட்டு போகணும்ல நம்ம பிரபுக்குன்னு சீதாதேவி அப்படியே வானத்துல பறந்துட்டு இருக்கிறப்பயே என்ன பண்றா, தான் கழுத்துல இருக்கிற நகை, காதுல இருக்கிற தோடு, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கழட்டி அப்படியே ஓடுற விமானத்துல இருந்து கீழே வீசி எறிகிறார். அதுக்கப்புறமா அந்த பக்கம் சில குரங்குகள் வருது, அந்த ஆபரணங்கள் எல்லாம் பார்த்த உடனே கழுத்துல போட்டுக்க வேண்டியதை கைலியும் இடுப்புல போட்டுக்க வேண்டியதை கால்வியும் மாத்தி மாத்தி அந்த குரங்குகள் போட்டுக்கிறது. குரங்குகளுக்கு அந்த ஆபரணங்களை எப்படி பயன்படுத்துறது தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ராமரும் லட்சுமணரும் வராங்க, அங்க மரத்து மேல சில குரங்குகள் நகைகள் எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க, கீழே கொஞ்சம் செதறி கிடக்கு. அப்பதான் ராமருக்கும் லட்சுமணருக்கும் புரியுது, நமக்கு ஏதாவது தடயங்களை விட்டு செல்லணுங்கிறதுக்காக சீதாதேவி அந்த மாதிரி பண்ணிருப்பா. வந்தவன் வந்து விமானத்தின் மூலமா தான் கடத்தின் போயிருப்பான். இத பத்தி ராமாயணத்துல ஒரு அழகான பாடல் வருது, மண்ணின் மேல அவன் தேர் சென்ற சுவடு எல்லாம் ஆய்ந்து விண்ணில் ஓங்கிய ஒருநிலை மெய்யுரை. இத பத்தி கூட நம்ம தனியா அதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அதாவது பிளைட் கொஞ்ச தூரம் தரையில ஓடிட்டு கிராவிடேஷன் போர்ஸ பிரேக் பண்ணிட்டு தான் டேக் ஆஃப் ஆகும். மண்ணின் மேலவன் தேர் சென்ற சுவடு எல்லாம் ஆய்ந்து விண்ணில் ஓங்கிய ஒருநிலை மெய்யுற. கொஞ்ச தூரத்துக்கு அந்த விமானத்துடைய சக்கரம் அந்த தேர் பறிந்த தடம்ங்கிறது பூமியில இருக்கு. மண்ணின் மேலவன் தேர் சென்ற சுவடு எல்லாம் ஆய்ந்து விண்ணில் ஓங்கிய ஒருநிலை மெய்யுற. அதுக்கப்புறம் அந்த தடம் காணும். அப்பனா வந்தவன் பறக்கும் வான ஊர்தி மூலமா விமானத்தின் மூலமா கடத்தின் போயிருக்கணும்னு ராமர் லட்சுமணர் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு அழகான கம்பராமாயண பாடல் வரும். அதாவது கிராவிடேஷன் போர்ஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் பிளைட் மேல பறக்கும், கொஞ்ச தூரம் தரையில ஓடிட்டு தான் விமானம் பறக்கும் அப்படின்னு அந்த விமானத்துடைய தொழில்நுட்பத்தை பத்தி எல்லாம் எப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்பரால் சிந்தித்து இருக்க முடியும். அன்னைக்குதான் நம்ம பயன்படுத்தி இருப்போம். பிற்காலங்களில் கால மாற்றங்களில் பல படையெடுப்புகளில் பல பேரழிவுகளில் நம்முடைய அந்த அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி பல உதாரணங்களை பல ஆதாரங்களை நம்மால் காட்ட முடியும். அந்த மாதிரி குரங்குகள் வந்து அந்த ஆபரணங்களை வச்சு விளையாடுறத பார்த்து ராமரும் லட்சுமணரும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த குரங்குகளோட தான் சொந்தக்காரங்களை ஒப்பிடுறார் அவர். எப்படி சீதாதேவியோட அந்த ஆபரணங்களை வந்து கழுத்துல போட வேண்டியது இது, கையில போட வேண்டியது இதுன்னு கூட தெரியாம அந்த குரங்குகள் இருக்கோ, அந்த மாதிரிதான் என்னுடைய சொந்தக்காரங்களும் இங்க நடந்துட்டாங்க, இவங்களால மானமே போச்சுன்னு சொல்றாரு. இது இத்தனைக்கு ராமரை புகழறதுக்காக பாடப்பட்ட பாடல் இல்லை, வெறும் ஒரு ஓமைக்காக உதாரணத்துக்காக இங்க ராமாயணம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. என்னமோ கம்பர் தான் ராமரையும் ராமாயணத்தையும் இங்க அறிமுகப்படுத்துற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கம்பர் காலத்திற்கு முன்பே இங்கே பலர் ராமாயணத்தை பத்தி பல இடங்களில் பல விஷயங்களில் மேற்கோள் காட்டி இருக்கிறார்கள். இப்படி புறநானூறு அகநானூறு பரிப்பாடல் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எவ்வளவோ பழமையான தமிழ் இலக்கியங்களில் ராமருடைய பெருமைகளை பற்றியும் கிருஷ்ணருடைய பெருமைகளை பற்றியும் திருமால் குறித்தும் இப்படி வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல உதாரணங்களை பல ஆதாரங்களை சொல்லி கொண்டு போகலாம். சரி, இளஞ்சே சென்னிக்கும் பிந்துசாரனுக்கும் எதனால யுத்தம் நடந்தது, அந்த யுத்தத்தை இளஞ்சே சென்னி எவ்வாறு முறியடித்தார், பிந்துசாரனுடைய அந்த பிரம்மாண்ட மௌரிய படையெடுப்பை எப்படி அவர் ஜெயிச்சார், அந்த யுத்தம் நடந்ததற்கான காரணம் என்ன, பின்னணி என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம நாளை தொடர்ந்து பார்ப்போம். இது போன்ற பல சுவையான வரலாறுகளை சூடான வரலாறுகளை தெரிந்து கொள்ள, நம் பண்டைய பாரத தேசத்தின் வீர வரலாறுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இதை காணுங்கள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ, வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.